ஹாய் ஹலோ வெல்கம், இது உங்கள் ஸ்டேஷன் ஆஃபன். நாம் இன்றைக்கி விளாட போகிறது எக்ஸஃபை ரீமாஸ்டர்ட் பகுதி 17. இது கூட நான் ரெண்டாவது வாட்டி பேசுகிறேன்னு நினைக்கிறேன். என்ன போன வாட்டி ரெக்கார்டிங்கில் ஒரு 10 நிமிஷம் விளாண்டு பார்த்துட்டு இருந்தேன், லேக் ஆகிட்டே இருந்தது, லைட்டாக லேக் ஆச்சு. என்னடான்னு பார்த்தா பின்னால் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் தான் நான் கேம் விளாட்றதுனால அப்டேட் இருக்கா, விண்டோஸ் அப்டேட் ஆகிற மாதிரி இருந்தது. என்னோட ஓப்பன் ஆகலன்னு பார்த்தா ஏதோ லேக் ஆகிற மாதிரி இருந்து விண்டோஸ் அப்டேட் ஆகிட்டு இருந்தது. இந்த கனவு குறித்த இந்த விண்டோஸ் அப்டேட் ஆகிறதுனாலே பிரச்சனையாக இருக்குது. என்ன இப்போவும் திடீர்னு லேக் ஆணுச்சு, இப்போ ஒரு வாட்டி லேக் ஆணுச்சுன்னா முடிச்சுக்கலாம். இன்னும் ஒரு வாட்டி லேக் ஆகும். ஒரு மாதிரியாகவே இருக்கேன் லேக்கு. டே நான் விட்றா, ஐயோ படுத்துக்கிட்டான் பாருங்க. ஆகிற மாதிரியே இருந்தது லைட்டா, பார்க்கலாம் இந்த வாட்டி எப்படி இருக்குன்னு. இவர் வந்துட்டு ஆக்சுவலாக என்னன்னா, கதை என்ன சொல்லியிருந்தேன்னா, இவரோட பேஸ்பால் பிளேயரு, இவர் வந்துட்டு ஆக்சுவலாக பேன் பண்ணிட்டாங்க. எதனாலனா அந்த மேட்ச் ஃபிக்ஸிங் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பேன் பண்ணிட்டாரு. ஏன் பேன் பண்ணாங்கன்னு யாருக்குமே தெரியல. ஒருத்தன் வந்துட்டு திடீர்னு மாஸ்க் போட்ட வந்துட்டு, நீ வந்துட்டு 15 வருஷத்துக்குனால பேன் பண்ணாங்களே, அது ஏன் பேன் பண்ணாங்க, மேட்ச் ஃபிக்ஸிங் யாரோ உன்னை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதை யாருக்கு உன்னை செட்டப் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பணம் கொடுத்துட்டு போயிடுவான். அவன் வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான், நம்ம கண்டுபிடிச்சி இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம், அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான் பணத்தை வச்சுட்டு. அவனை போய் பார்க்க போறான். இப்போ யாருன்னு தெரியல, இல்லாட்ட வந்துட்ட என்ன மன்னிச்சிரு. ஜிகன் கோஷி போகோ கோகிகோ, நமக்கு நான் நேரம் இல்லை, அவ்வளோவா பேசுறத ஸ்டார்ட் கேட்போம். எனக்கு தெரியல எங்க இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா இவர் எல்லாத்தையும் உண்மையை சொல்லணும். ஏன்னா இவரோட இஸ் மேட்ச் செக் பண்ணதே வந்துட்டு, இவரை வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணது பேன் பண்ண வச்சதே வந்துட்டு நாயகோட மேனேஜர், இவரோட டீம் மேனேஜர் தான் இவரை வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அது ஏன் அப்படின்னு அவர்கிட்ட கேட்டதான் தெரியும். அதான் நாகயோகா ஃபேமிலி வந்துட்டு இதான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டுருக்கிறானுங்க. எல்லாம் ஸ்லீப்பிங் ஸ்லீப்பர் செல் மாதிரி உள்ளே இருந்துருக்கிறானுங்க. இவ்வளோ நாளாக 15年前 この町は東西を二分して東条会と大見連合がそれぞれ島を持っていた。それぞれの組の資金源がワイバーンズを中心とした八百長による野球賭博だったってわけだ。つまりお前の球界追放劇の真相は藤田が仕掛けた。東条会大見連合両組織の名古屋追放が全ての目的だったってことだ。 藤田さんは監督を辞任した後も徹底的に全ての真相を隠し続けた。一方で名古屋組という極道組織があるかのように装い、その名前を利用し極道者の侵入を阻み続けたんだ。まるで海外の秘密結社やマフィアのようにね。でもまあそれも昨日で終わりで、 いくら名古屋組が組織化されてもこう全員は所詮普通の人たちだ。こうして真相がバレちまえば彼らはもう何もできない。お前を襲った連中はどうなったんだ。今朝全員が出頭したよ。牛島さんとミルクちゃんという、おじちまもミルケを追って அப்படியே நம்பிட்டு இருப்பாங்க ரொம்ப நாளாக. ஸ்லீப்பர் செல் மாதிரி இருந்தாங்க இல்லை, திடீர்னு பார்த்தா ஓசி இந்த நகையோக ஃபேமிலி ஆளுங்க தான் நாங்களும் அப்படின்ட்டு இவங்க கொள்ள வச்சு கொள்ள மேடிச்சிருப்பாங்க. இவரு தான் காப்பாற்றிருப்பாரு, வேற ஒருத்தர் மானே தெமோ மதா கனசிந்தரலனையோ சின்சோனோ ஓக்கு நீ நெமுரு ஹொன்டோனோ தெக்கியோ கொனமேதே மிருமாதேவானே. どういうことだ。昨日の夜牛島さんたちに拉致された時にはっきり分かった。彼らは決して殺しに慣れてる人間じゃない。藤田さんの指示で動いていたことは事実だが、
この数日間街で起こったような事故を忘れてたのか。藤田が言ったらマネージャーで、今のチームのベースボールチームのあのチームのマネージャーで、それだけじゃない。ラーダーを取ってくれ。あおるんと、ナギオカファミリーは、あるのことを調べ始めてすぐ危険な目にあったし、何日か前の東上会と近江連合の幹部が死んだ事故ってのも、当然仕組まれた罠だったんだろう。牛島さんたちが、いくら名古屋組の構成員だからといって、人を殴ることすら躊躇する彼らが、そんな大胆な行動ができるとは俺には思えない。絶対に本職の連中が背後にいるはずだ。謎の組織、名古屋組の猿に背後にいる極道組織があるってこと。なるほど、やはりあの男が関係しているのは間違いなさそうだな。あの男、なんだあんた、藤田さんの背後にいる人間に心当たりでもあるのか。俺が名古屋組を追いかけていたのは、その男と名古屋のつながりを明らかにするためだ。だが、これ以上のことは藤田から直接聞くしかない。ご苦労だった。約束の報酬だ。ほら、な、それさっき言ったように、俺はピークだ。俺は東京に戻る。俺は東京に戻る。俺は東京に戻る。என்ன உனக்கு சொல்றேன்னா கடன் நிராகரிக்கிறது பண்ணிட்டு ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டு இரு அப்படிங்கிறாரு. ஒரு நிமிஷம், நானும் புஜிதா வந்து இதை பார்க்க போறேன். நானும் உள்ள என்னை உள்ள சேர்த்துக்கோ. நான் சில விஷயங்களும் அவங்ககிட்ட கேட்க வேண்டியது இருக்கு. நானு இவர் வந்துட்டு கேட்கணும்னு நினைக்கிறாரு ஆக்சுவலா. ஏன்னா இப்ப இருந்து எனக்கு கல்ட்ரா நினைக்கிறேன், இப்ப இருந்து வேலை என்னோடது. யார பார்த்த மாதிரியே இருக்கு, மூஞ்ச பார்த்தா. இதனை விட்டு விலகியாரு டட்சுவோ. டட்சுவோ நீ யாரும் சொன்னதில்ல. நீ ஞாபகம் இருக்குல்ல டைகோ டோஜிமா? பார்ட் ஒன்ல செத்துட்டதா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. எங்க போனாருனே தெரியல. இப்போ இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. அதனால இப்பதான் லிங்க் ஆயிருக்கு. ஹை ஸ்கூல்ல ஒன்னா படிச்சுமேடா அப்படின்னு. ஸ்கூல்ல படிச்ச ஒன்னா படிச்சோன்ட்டு டோஜிமா. நீ ஒரு நிமிஷம், எங்க இருக்குன்னு பார்த்தோம். படிச்சே முடிக்கலையாமா, நான் வெளியேற்றப்பட்டு ஒரு சம்மர் தேர்ட் கிரேட்ல வந்துட்டு மூணாம் கிளாஸ்ல வந்துட்டு ஒரு பெரிய பிரச்சனையில் நினைக்கிறார். அதனால வந்துட்டு ஜூவெல் ஸ்கூல்ல தான் இது படிச்சாலும் ஜூவெல் தான் தப்பு பண்ணவங்களுக்கு சின்ன பசங்களுக்கு எல்லாம் ஜெயில தூக்கி போடுவாங்க. அது அந்த பேர் தான் ஜூவெல் ஸ்கூல். காமுரோ கோட்டையா கோஷேன் 俺だ。覚えてるよ。あの時、カムロ校のヤンキーたちに、うちの野球部の連中が決勝戦辞退しろって脅迫されててさ。でも決勝戦の前日になって急にカムロ校のヤンキーたちが全員病院送りになった。おかげで俺らは決勝戦にも無事出て甲子園に行けたんだ。で、結局甲子園では1回戦で沢田がいた中京学院で1対2で負けたんだよな。ヒットは前のホームランのみ。火災の待合室のテレビで観戦した。でもまさか君があの時俺らを救ってくれた人だったなんて。でも一体なんか今日カッパのことを言ってくれないや。お前ら野球部が甲子園に出ること、それがあの頃の俺、いやカムロ西高全員にとっての夢だったからだ。அதான் எங்களுக்கு எல்லாமே ஒரு கனவா இருந்தது, உன்னோட கனவா. ஆமா, நீ மட்டும்தான் உன்னோட முதல் இடத்துல வந்துட்டு கனவு விட்டு கொடுக்கறது ஆள் இல்லை. எல்லாருமே பின்னால வந்துட்டு நீ வந்துட்டு கொஷனுக்கு போகணும் அப்படின்னு தான் ஆசைப்பட்டாங்களாம். ஆனா அந்த ட்ரீம், இந்த கனவுகள் எல்லாமே நொறுங்கிருச்சு. அதனால வந்துட்டு நான் என்னால பாதுகாத்துக்கிறதுக்கு என்னோட பலத்தை யூஸ் பண்ணேன்.
その夢を வந்துட்டு என்னோட 自分の夢を கனவுகளை காப்பாத்துற等しいமாதிரியே ことだった。என்னைய நானே காப்பாத்திக்கிட்டேன். わかる気はするけどさ。இப்ப எனக்கு புரியுது. それで ஏன் உன்னை தூக்கி வெளியில ஸ்கூல்ல வெச்சு வெளிய போட்டாங்க ஜூனியர் ஸ்கூல்ல படிச்ச அப்படின்னு. பெரிய தியாகத்தை தான் நீ பண்ணியிருக்கிற உங்க அனசி தான் தோமு かもしれないが。சென்டிமெண்டலா ஒண்ணுல்ல. 勝手に他人に夢を託す。மக்கள்ல வந்துட்டு அடுத்தவங்களோட ட்ரீம்ஸை வந்துட்டு மதிப்பாங்களாம். அவங்களால அச்சீவ் பண்ண முடியாதத வந்துட்டு அடுத்தவங்களுக்கு வந்துட்டு சொல்லிக் கொடுப்பேன் அப்படிங்கிற ஒரு சான்ஸ் கொடுப்பாங்க மற்றவங்களுக்கு. அப்போ வந்துட்டு அவங்க முன்னாடி போறத வந்துட்டு தோல்வி பாட்டி பார்த்துக்கிட்டு இருப்பாங்களாம். சில விஷயத்த ரியாலிட்டியை அக்செப்ட் பண்ணிக்கணும், அப்படிதான் வாழணும். ஒரு நாள் யோசிக்கும் போது நம்ம கனவு வந்துட்டு உண்மையாகும் அப்படிங்கிறாரு. எனக்குன்னு ஒரு ஒரு கனவே இல்லை பின்னால சொல்லணும்னா, அதனால மற்றவங்களுக்கு ஏதோ ஒரு ஃபுல் பொட்டன்ஷியலை வந்துட்டு அடையிறதுக்கு நான் வந்துட்டு உதவி செய்வேன். அதனால நான் வந்துட்டு ஆல்ரெடி நான் வந்துட்டு என்னோட முடிவு பண்ணிட்டேன், என்னோட ஃபேமிலி பிசினஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. அதனால தான் வந்துட்டு கோஷன் டீம் வந்துட்டு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு கடமையாக இருந்தது அப்படிங்கிறார். அந்த ஒரு ஹோம் ரன் வந்து நான் வாழ்க்கையில மறக்கவே மாட்டேன். ஸ்டேடியமே கிளியரா இருந்துச்சு. இப்ப கூட திரும்பி பார்க்கும்போது ஒரு மோட்டிவேஷனலா இருக்கும் அது எப்படி நடந்துச்சு அப்படிங்கறது. டட்சோ, உனக்கு உனக்கு விஷயமே தெரியாது நான் எவ்வளவு பெருமைப்படுறேன். இந்த ஃபேமிலி வந்துட்டு பிசினஸே உன்னோடதா? டோஜோக்கில் என்னோட சிக்ஸ்த் சேர்மன்றா நானு. நான் இப்போதைக்கு வந்துட்டு ரேடாரை விட்டு வெளியில் இருக்கேன் கொஞ்ச நேரத்துக்கு. அதாவது தேடிட்டு இருக்கிறேன் இவர் எங்கே போனார், செத்துட்டாரா இல்லையா அப்படின்னு. அங்கே செத்துட்டா தான் நினச்சிக்கிட்டு அடுத்த சேர்மனுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப ரிஸ்கானது. ஒரு சாதாரண ஆள் வந்துட்டு இதை உள்ள இன்வால்வ் ஆகுறது. அதனால தான் சுற்று விலை ஏறு நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. இவர் எக்குசா இல்லை, மற்றவங்களுக்கு போதுமான அளவுக்கு கனவுகளை கொடுத்துட்டேன். இப்போதைக்கு வந்துட்டு இது என்னோட இது, நான் தான் உதவி செய்யணும் அப்படிங்கிற. என்ன நீ சொல்ற? சுபத்தை நீ கதை கத்துக்கிட்டா எல்லாமே எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மேஜர் லீக்ஸ் வந்துட்டு நான் அதாவது பர்மன் பேனை எடுத்து விட சொல்றேன். உன்னால வந்துட்டு பிளேயரா ரிட்டர்ன் ஆக முடியலன்னா நான் வந்துட்டு பேச்சுவார்த்தை பண்ணி கோச்சாவோ இல்ல மேனேஜராவோ நான் ஆக்குறேன். அந்த பணத்தை வச்சுட்டு உன்னால ஏதாச்சும் பண்ண முடியும். கவலைப்படாத. ஓகே பரவாயில்ல, நல்லதை செய்யறேன் அப்படிங்கிறாரு. பரவாயில்ல, இவருக்கு இன்ஃப்ளூயன்ஸ்க்கு பண்ணி விடலாம் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு டோக்கியோ போனதுக்கு அப்புறம் உங்ககிட்ட டச்சில் இருக்கிறேன். உன்னை அப்புறமா பார்க்குறேன். ஏண்டா நாட்டி மூஞ்சியெல்லாம் பேந்துருச்சே, எல்லாம் முடிஞ்சதுன்னு நினைக்கிறியா? எனக்கு அது வந்துட்டு ஒரு வெற்றியே இல்லை. எனக்கு புரியுது, ஆனா விஷயத்த வந்து நம்ம எதிர்த்துதான் எதிர்த்தோம். அதாவது தலைவிதியை வந்துட்டு எதிர்த்துதான் ஆகணும் அப்படிங்கிறார். இல்ல உங்ககிட்ட வந்துட்டு உன் வாழ்க்கையில வந்துட்டு சில பேர பாவர்ட்டின்னா இது மாதிரி இருக்கு, பஞ்சவெல்லாம் இருக்கு அப்படிங்கிறாருல. நீ வந்துட்டு என்னதான் நடந்தாலும் பரவாயில்ல, உனக்குன்னு அந்த காட்டுல விட்டுட்டு வந்துட்டு தேவைப்படுது அப்படிங்கிறார். மக்கள்லாம் வந்துட்டு உன்னை பார்க்கணும் அப்படிங்கிறாங்க, உன் கண்ணை துற அப்படிங்கிறார். கடல் காலத்திலேயே வந்துட்டு தொங்கிட்டு இருக்க நிப்பாட்டு, அதை விட்டு வெளியில வா அப்படிங்கிறாரு. பார்க்கலாம் என்ன நடக்குது. ஓ ஃபைட், தி ஃபைட் பிகன்ஸ். அப்ப ஒத்துக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். ஒத்துக்கல இவரு. என்னோட கதையை நான் தாண்டா எழுதுவேன். அதாவது நீ எழுதக்கூடாது, என்னோட கதையை வந்து நீ எழுதக்கூடாது அப்படின்னு. எல்லா நாளுமே 15 வருஷமா நான் வந்துட்டு 5000 ஸ்விங் பண்ணியிருக்கிறேன், 1000 புஷ்அப்ஸ் பண்ணியிருக்கிறேன், சிட்அப்ஸ் பண்ணியிருக்கிறேன். ஒரு நாள் கூட தவற விட்டதில்ல. டட்சோ சொல்றத கேளு. என்னை கன்வின்ஸ் பண்றதுக்கெல்லாம் இது இல்லை, ஒரு வார்த்தையும் இல்லை.
நான் வந்துட்டு என்னோட கனவுகளை நான் ரெண்டு கையில் தான் நான் வாங்குவேன், என்னோட ஹோம் ரன்னை நான் தாண்டா பெற்று விடுவேன் அப்படிங்கிறாரு. புரியுது, இவர் ஃபைட் பண்ணி நான் வாங்கிக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஒரு செகண்ட் இப்படி லாக வர மாதிரி இருக்கு, மில்லி செகண்டு. அப்போ இதுதான் நடந்தாகணுமா? அப்போ இதான் உனக்கு வேணும்னா, அப்போ உன் சாவுக்கு வந்து நான் ஓடுறதுக்கு ஓட மாட்டேன், நான் எக்குசாவா, அதாவது உன்னோட ஃப்ரெண்டாவா. நினைக்கிறேன் அது டைம் இருந்தால் போய் பாருங்கள், பார்த்துட்ருக்கேனே அவனாது. அந்த கிளைமேக்ஸ் ஃபைட்டு சூப்பராக இருக்கும். வா சும்மா அட்டி என்ன அட்டி, ஏய் இருடா அண்ணா, இறா இறா எந்தரா, டிச்சுக்கா 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 டிச்சுக்கா, எப்படி சமாட்டியில உடஞ்சிருச்சுங்க. இருங்க, இதை யூஸ் பண்ணவே இல்லை. போச்சு, உடராட்டி அடிச்சுட்டான். இதை நான் யூஸ் பண்ணதே இல்லை, சாரி பார்ப்போம். பா என்ன அடி, இருங்க ஏதோ வரும்னு நினைக்கிறேன். அடிக்கிறான் வரோம், அடிக்கிறான் வரோம், இதை பட்டனை கேட்கலையே நம்ம ஃபீலு. அழுத்த 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 அழுத்த, அவ்வளோதாங்க. இதான்டா சுத்து கொடுத்து சுத்தி அடி. அவ்வளோதான் முடிஞ்சது ஃபைட்டில். அசால்ட்டாக அடிச்சு நொறுக்கியாச்சு இவனை. அதெல்லாம் தேவையாடா, நான் சொல்கிறத கேட்கணும், நானும் கூட வரேன், என்ன கூட வரணும். ஒன்றும் ஒன்றும் மோசமாக இல்லை. என்ன என்னை தடுத்துட்டு தருது நிப்பாட்டிட்டியா? எல்லாம் முடியல. ஆமா, நான் தோல்வி அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறாரு, ஒத்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. அப்போ நானும் டோக்கியோ கூட உன் கூட வரேனா டோக்கியோக்கு? அப்போ கமரோச்சுக்கு போகிறோம்னு நினைக்கிறேங்க, எனக்கு தெரிஞ்சு. அதுக்கு ஆட்சி பண்ணியே இல்லை, இனிமேல் நமக்கு நாமளும் போகிறோம் டோக்கியோக்கு. போய் பார்த்துருவோம் அந்த ஃபுஜிட்டா தான், நான் ஃபுஜிட்டா மேனேஜர், அவன் கிட்ட போய் பேச போகிறோன்னு நினைக்கிறேன் எனக்கு. டட்ஸோ இப்ப நல்லா தானே இருக்க? கண்டிப்பா கண்டிப்பா கிளம்பலாம். நேரா இமானோச்சினி டெக்கிர காகிரின ஜிம்பிய ஸ்டோக்கன். அப்ப நீ ரெடி ஆயிட்டு என்ன நடக்கும் வக்கறோம். டோக்கியோல என்ன நடக்கும் தெரியாது, ரெடியா இருக்கு அப்படிங்கறாரு. சரி நம்ம தயாரா இருந்து போ. இந்த இது உடைஞ்சு போச்சு. இப்போ பார்த்தீங்களா லோடிங், எனக்கு பிரச்சனை இல்லை, இப்போ பிரச்சனை இல்லை. இது சுற்றில் வாங்கினேன், செம்ம அடி செம்ம அடி அடி அடிக்குது. 20 அட்டாக் பாருங்களேன், இது மட்டுமே 25 ஓ 25 10 20. ஆக்சுவலாக இந்த பேட்ரியாச்சு வந்துட்டு செம்ம அடி செம்ம அடி அடியே அடிச்சுது, சுற்றி எவனாக இருந்தாலும். அட்லா சேவ் பண்ணிக்கலாமா? இருக்கும் லாக் இல்ல. இப்ப ஏய் எபிலிட்டிஸ் எபிலிட்டிஸ் என்ன வாங்கலாம்? மெர்சலிஸ், அதாவது கர்ணியை இல்லாம அடிக்கிறதா? டோன் ஃபோனா என்ன டோன் ஃபோன்?
24 என்கிட்ட இல்லையடா. இருக்கிறத வாங்கி விடுவோம். ஓகே, இதை இதை காட் பிரேக் அடுத்தது வாங்கிடலாம். இது நல்லா உதவும். ஓகே, போய் பேசுவோம். ஏய், கிளம்பலண்டா. கண்டிப்பா. ஓகேடா. அப்போ போகலாம். ஒரு நிமிஷம், ஏன்டா ஒரு நிமிஷம்? இத்த சுபக்கரனா? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சா? இல்ல இல்ல, நீ விக்கியில போறியா? ஒரு நிமிஷம் ஃபர்ஸ்ட் கீழ போறியா? என்ன வருவோம்? ஜட்டி கிட்டி போட்டு விடுவாட்டிய. அதுக்கு தெரியும். மிக்காவா அஞ்சியோ விருபரில் ஃப்ளைட்டில் ஃபஸ்ட் டைம் வரோ. சீட்டை பிடிச்சது நன்றிடா. இதான் என்னோட சேஞ்ச். டா நீயே வச்சுக்க. ப்ராஜெக்ட்ல கத்தாதரா அப்படின்னா கத்தி விட்டான். கம்முன் அமைதியா வந்துட்டு இருக்கேன்டா, இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாரு. இப்பெல்லாம் பாக்குறாங்க டோஜாக்கலாம் பெரிய எக்குசால. எக்குசால் லைஃப்னால இப்படிதான் நினைக்கிறோம். ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படிங்கிறாரு. என்னது என்னடா அது? ஏய், உன் வாய்ஸ் கொஞ்சம் அடக்குறையா? சவாடா. இவன் கடன் கடன் கொடுத்தவன். மரு தூக்கு வைக்க கத்தந்தாச்சு. அதிசயமா இருக்குது, வீட்டை விட்டு வெளியில் இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி. பணம் போட்டி எங்க இருக்கும்னு நினைக்கிறேன். இவரோட கடன் அடைக்கிறதுக்காக தான். சின்ன வயசுல இருக்கும்போது கடைசியில இவருக்கே கடன் கொடுக்கற நிலைமை ஆயிடுச்சு. என்ன யோசிக்கிறாரு? ஒரு
まだ結婚もしてねえっつうの。அவனுக்கு நல்லாவே தெரியுமா நான் அம்மா என்ன கல்யாணமே பண்ணல அப்படின்னு. அப்ப இவர் கல்யாணம் பண்ணலையா? இவர் அப்ப அடிக்கடி சொல்லுவார் என் மூணாவது பையன் என்னோட முதல் பையன் வந்துட்டு மூணாம் கிளாஸ் தான் படிக்கிறான் அவெல்லாம் இதை பண்ணிடுவான் ஈஸியா அப்படிங்கிறான் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாரா? செம காமெடியா இருக்கும். அப்போ உண்மையாலுமே கல்யாணம் பண்ணலையோ? சவாடா இவன் தான் சவாடா. சரி இதை சுத்தி சுத்தி பாக்குறான் தோனி படத்துல வர மாதிரி. என்னடா அப்படி பாக்குற கண்ணு ரெண்டு நோண்டி விடுவேன். சவாடா வந்தாரு நினைக்கிறேன் ட்ரெயின் விட்டு. எதுக்கு பேப்பரை பார்த்துட்டு ஓடி வந்தாருன்னு தெரியல. என்ன கேட்க போறாரு? சவாடாங்கிற எவன் தெரியலையே, மறந்தே போச்சு எனக்கு. ஆக்சுவலா மறந்துருச்சு இல்ல புது ஆளா என்னன்னு தெரியல. எனக்கு தெரியும் ஒரு உள்ள இருந்தது நீ வந்து கண்டுபிடிப்பேன். என்ன சொல்லி சின்னடா, நான் இன்னைக்கு ஈவினிங் பேப்பர் ஒன்று பார்த்தேன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல ஒரு டாப் பிச்சர் லீக்ல இருக்கிற ஆள் வந்துட்டு பைனர்ஸ்க்கு வந்துட்டு ஆளு மாறிடுவான் அப்படின்ட்டு. புஜிதாக்கு வந்து நான் சத்தியம் பண்ணியிருந்தேன். நான் அவருடைய இடத்த வந்துட்டு பதினஞ்சத்துல எடுத்துப்பேன் அப்படின்னு. என்னால நம்பவே முடியல புஜிதா வந்துட்டு பேஸ்பாலுக்கு திரும்ப வராது வந்தது. அதாவது உன்னோட புது பாஸ் சோனந்தரோ தப்ப சொல்லிட்டானா சவாடா? உமாய் ஒரேங்க கொச்சின சுஷின் தத்து கொத்தா சித்தரி. இது என்னோட சொந்த ஊருன்னு தெரியும்ல உனக்கு? சுக்கியோ கக்குயின் நோய் சுக்கியோ அகாடமி நாகோயாங்க உந்தா ஜூனன் நகையோட ஜீனியஸ். உனக்கு ஒரு பட்ட பேர் கூட இருக்குமே ஹைஸ்கூல்ல, நிறைய பட்ட பேர்லாம் இருக்குமே உனக்கு. ஜீன்ஸே தினோ சிகின முந்தனா வாழ்க்கை வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கும் அப்படிதானே? எது வேணாலும் எந்த நம்ம கேரியர்ல என்ன வேணாலும் டோக்கியோல நடக்கலாம். நாகோயா நோ சீமுனி ஹைரு கொத்தோனி நச்சிமா அந்த கரனா கேக்கா உமாய் வா மத்தக்கு கங்கே நோ நகத்த நாகோயா நோ தமினி. நகையோட இதுக்காக உன்னோட வாழ்க்கைய இதுவாயிருச்சு படிப்பு வந்துருச்சு. தாரேமுகா மீ தொமேரு கியூகாய் நோ ஏஸ் தோனத்த தெமோ உமாய் வா கோஸ்டே மத்த நாகோயா நீ கயத்து நீ திரும்பவும் நகையோக்கு இருக்கியா? 名古屋組を藤田さんから引き継ぐためだというのか。ああ、そうだ。どうしてだよ。どうしてそこまでして名古屋組なんかを守る必要がある。今のお前にはもっといろいろ守らなきゃならないものがあるはずだろう。高校の時の友達に言われたよ。ஹை ஸ்கூல்ல இருக்க ஒரு ஃப்ரெண்டு வந்து எனக்கு ஒரு நண்பன் என்கிட்ட ஒன்று சொன்னான். மீ சசரு கவனம் நீங்க என்ன தட்டு. நம்மள மாதிரியான மக்கள் வந்துட்டு மற்றவங்களை ஹெல்ப் பண்றதுக்கு உதவுவாங்களா? அத்தரு தகே ஜனாயிங்க கொனோ கிரவுண்டோ நீ தத்து நீங்க இரொன்ன நீங்க என்ன யுமே செய்யத்து யாக்கியூ யத்தெந்தயோ மோ கீட்டரு தரோ உஷிஜிமா சான் யா மானாபே சான் நாகோயா குமினோ கோசேயின் தத்த ஹிட்டோ தச்சுவா மின்னா சுட்டோஷ்டா. そうだ。もう名古屋組は終わりなんだ。悪いことは言わない。これ以上名古屋組を使って誰かを苦しめるようなことはしないでほしい。やはりお前は何も現実が見えてないようだな。何？名古屋組が終わったなんてことは分かっている。名古屋ファンズの最後の仕事をするために。நாகோயா நீ திரும்ப நாகோயாக்கு வந்ததுக்கு வந்து என்னோட கடைசியான வேலையை முடிக்கிறதுக்காக. என்ன அதுறது உமாயதாயோ கண் எடுக்கிறான். நாகோயா குமி நோ கொத்தோ சிரி சுகித்த உமாய் ஓ சிமத் சுரு சொரேங்க ஒரேன் சிரி சரதா சைகோ நோ சிகோதா. நாகோயா ஃபேமிலிக்கு அழுக்கா இருக்க வந்தான் முடிக்கணுமா? கேசா கேசத் நீ சுத்தோ சிட்ட நீங்க ஜெயின் ஷக்ஹோ சரதாயோ கேசத் வா நனி கொத்தமோ நகத்தையோ நீ சொரி சுரு ஹோசிந்தா. நான் தத்து சினதா
この一件はお前が思っている以上に大きな力によって操作されているんだ。で、ウシテラコントロールパンダ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 コントロール俺の見張り役の連中。オミアレンサー。オミアレキングガンガン。あれで、でも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 、それまでずっと長屋を仕切っていた大見連合の連中を追い出すために黒羽組が中心となって作った組織なんだ。つまり大見連合内の島争いによってできた組織だったんだよ。大見連合が大見連合を追い出すためだと。そして俺も藤田監督もその黒羽組に魂を売り夢を手に入れた人間の一人だ。なんだと。いつか言えないのもボニーってるけんや。シナダ、俺はな、お前が思っているような天才でも。あんまりがパーティクスくんでて、今がな、今のうちでやなわれてるからな。俺は黒羽組の力を借りて優勝したんだ。そんな、まさか。本当だ。黒羽組は対戦する高校の監督の買収から、選手への賄賂まがいの脅迫。手段を選ばず勝つための手段を取った。まさか豊洲でカムロ校の連中を使ってうちの野球部に妨害を入れたのも。そう、黒羽組の仕掛けだ。まああの時はお前の高校のやつに邪魔され計画はうまくいかなかったがな。それで俺らとの一回戦だけはガチの勝負になっちまったってことか。道理で俺が気づかなかったわけだ。つまり俺にとっての甲子園とは一回戦だけが実力勝負、実質的な決勝戦のようなものだった。純真無垢の天才バッター品田達夫を抑えることさえできれば甲子園の優勝へ約束されていたからな。そして俺はお前に勝った。結果一回戦で負けたお前はドラフト会でワイバーンズに拾われた。逆に俺は高校球界の至宝と言われドラフト1位でギガンツに入団したんだ。どうして黒羽組がそこまでして俺を甲子園の優勝ピッチャーにさせたかわかるか。まさか。そうさ、ギガンツ対ワイバーンズ戦、俺が登板するゲームリーマッチフィクシングもないが黒羽組の計画に乗っ取った野球とを成立させるためだ。誰にもバレない、展開の荒などに左右されない完璧な仕掛けの野球賭博を仕掛けるためにな。そんなことが。そもそも野球賭博ってのは八百長を仕掛けるのが難しいギャンブルだ。ベースボールベッティングはもうカスタムマネジメントで相手バッターが打ってくれなきゃ勝たせられない。いくらバッターを買収したところで相手のチームが点を取らなきゃ負けさせられない。だがワイバーンズのスタメン全員と監督、それに対戦チームのピッチャーが俺であれば完全な八百長が仕掛けられるってわけか。そういうことだ。だが完璧な計画とはいえ一度だけ八百長に失敗したことがある。お前がホームランを打ったあの試合だ、品田。あの日の黒羽組の指示は0対1でホームのワイバーンズが負ける予定だった。だが9回裏までギガンツのバッターはワイバーンズから1点も取ることができないでいた。いくら相手を勝たせたくても点を取ってくれないことには話にならない。だが露骨なエラーをさせて相手に点を取らせることもテレビ中継の手前都合が悪い。焦った藤田監督は内野経験のないお前をわざとセカンドの酒井に変え代打に送った。俺がお前からは打てないと藤田監督は踏んだってことか。藤田さんは誰よりも
お前の得て増えてを知っている人だったからな。それで監督はカーブを投げるようお前に指示を送ったのか。ああ。じゃあ7球目あのストレートはどうして投げた。藤田監督の指示を無視して俺との勝負をつけたかったのか沢田。違う、あれは監督。藤田さんの指示だったのか。今なんだペースいれるきんや。なんだと監督の藤田はような殺されるから。そうだ、あの時俺にストレートを指示したのは他でもない藤田監督だったんだ。どうして、どういうことなんだ沢田。あだや俺パナポラルピンケーグルやな。それはあんたでやなパリタンや。喋りすぎだぞ。ねえ、あだ今ペスラサバラやらで。お前が打たないなら俺が打つ。いや、あのスーツパンでな、パネル。お前も始末することにはなるから。あ、ワンネイスーツパネル、ワンネイスーツパネル。なぜよ。名古屋組の連中は、名古屋組ファミリー。黒羽組に裏で操られていたという真実を知らない。彼らは名古屋という町を守るために、藤田監督や俺を信じ、指示に従ったに過ぎない。それは信じてやってくれ。沢田。覚悟はいいな。いたやるでなるか、死ぬら。いらら、無理でも。え、ガンネケラポテトでサンタイコラ。え、サインセ、プリンセス、プリンセス、プリンセス。シナラ、サウラ、プルジェル、プルジェル、プルジェル、タレイキルコミ、キルコミ、キルウウウエプリパティンラ、アマンアマンスクロワン。ドウ。シペイヴァマンデテ、アマンスクロワン、イララ。パティンラ、タネパテ。ヤハリシテイトノカ、ジガンツノサ。アフォンアケジャンツオラサインスオンデテリジリギデ。シア。マネ。相手のサインを研究するのはバッターの基本だからな。アマンスラサインスラムって勝てからな。バッティングはなとんらりん。いなな、いっぷりな、なんそらな、キーラコミアビンラマリオ、サインヴァラ。バッティングはなぼな、イガポラン、ガポランビマイア、ベースボール、ベースボール、キリケットマラダ、アナ、ベースボール、ビナー、アンド、ピッチウッドタチコンラ、アド、ワンストライクマガ、モンストライクアッチャー、アウト、バッスマン。So, அது வந்து எப்படி பால் வர போகுதுன்னு பிரெடிக்ட் பண்ணனும். அதுக்காக சயின்ஸ்லாம் போட்டுவாங்க. தஸ்கர் யோன மனசுதாந்த. ずっと知りたい. いや, நீ கப்பத்துன. どうしてお前が சில விஷயங்களை எனக்கு தெரிஞ்சவனா. எப்படி நீ வந்துட்டு ஃபாஸ்ட் பால் இது பண்ணேன்னு ரீட் பண்ண அப்படினே. கிக்குமதேவா கொரஸ்ு வகினிவா. ஒண்ணு அந்த உண்மையை தெரிஞ்சுகாமே நான் உன்னை சாக விட மாட்டேன். அவ்வளவுதான். なるほどね. பரவாயில்லைங்க. நல்ல விஷயம்தான். பேஸ்பால் பிளேயர் பேஸ்பால் பிளேயர் தான். உன் ஹோம்ரன் வா. சைன் யுனுசுந்தேதனுகா. நீ உன்ன சைனை ஷீல் பண்ணியா? その話をお互い生きてたら話すってことでどうよ。あれ、やっぱりな、やっぱそれもいい。ウイロールなんだ。ウイロールいるんだ。いるんだ。いるんだ。サンタナルタラペシーペシーがあったよ。ありんがとう。よし。それじゃ行くぜ。あっぱ、アルパダマスフィンクパナメティザーありんがとう。パニーロー、キャバラ、アベ、モトマイローズベルゲン、ヤナコルパトゥ、ワナコルパトゥ、サリア、イレレ、ナカパダノネ、ワナケ、ウンバーベル。アメポメアディマン、アラナ、アリノ。அப்ப நமக்கு என்ன மரியாதா இருங்க இதை எடுத்துக்கோ ஹேய் இருடா வெண்ணங்களா நாட்டி அப்பா இவன் பேட் எடுத்துக்கலாமா
அவ்வளோதான் இவனும். ஐயோ கம்மியான ஆள் அடிச்சனே. ஏய் அந்த பேட்டை குடுறா எனக்கு. சரி எவனா சிக்குங்கடா, இவன் தான் சிக்கியிருக்கானா சார். அவன் என்ன பண்ணிட்டு இருக்கானா அந்த நாய்? எப்படி ஓடிட்டேன் பாத்தியா? எங்க அவன் அவன் ஃப்ரெண்டு? நம்ம காப்பாத்தினானே அந்த நாய் என்ன பண்ணுது? டேய் இருடா அவன் என்ன லைஃப் நல்லா நல்லா ஆளா. ஆ இவன் ஃபுல்லா இருக்கு, கம்மியா தான் உடஞ்சிருக்கு. இங்கேவா ஆட்டி சுசுக்கி. ஆமாம் பைக் கம்பெனி பேர்லாம் வச்சுக்கிட்டு அங்கே பேர் ஒரே ஆளே போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கிறான் பைத்தியக்காரன். மிட்டானியா ஓய் ஆட்டி வேற லெவலுங்க. இந்த ஃபைட்டு செம்மையாக இருக்கே, டுவெல் போட்டு அடிக்கிறானுங்க. போடு மாப்பிள்ள, அவனை போடு மாப்பிள்ள, இந்தா புடி மாப்பிள்ள மச்சி அவனை பார்த்துக்க அப்படிங்கிற மாதிரி சண்டை போட்டுக்கிறாங்க. நல்ல லெவலில் இருக்கு. என் ஃப்ரெண்டே அடிக்கிறியாடா, இங்கே வா. எந்திரி எந்திரி எந்திரி. அவனை இன்னும் அடிச்சுட்டு இருக்கிறான் பாரு. டேய் அவனை ஒருத்தனையாவது அடுறா சுருப்பியா, அடிக்காம அப்படியே ஒப்பேத்திக்கிட்டு இருக்கான். நான் அத்தனை பேர்த்த அடிச்சு போட்டேன். அவரு ஏதாவது எத்தனை பேர்னா 19.5 பேர், 20 பேர் இருக்கிறான். 19.5 பேர்த்த நான் அடிச்சிருக்கிறேன்டா. நீ அரை ஆளை தான் அடிச்சிருக்கிற, அதுவும் அரை மணி நேரத்தை. இவ்வளோ நேரமா இன் பண்ணி இருக்கிறது கலையை கூட இல்லை பாரு. நாய் இவர் இதுக்கே 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 மூச்சு வாங்கியிருக்கு இவனுக்கு. 99.99% செம்ம பிக்சர். இவரோட பவுலிங் வந்துட்டு எவனாலே தொடவே முடியாது அப்படிங்கிற மாதிரி தான். தோஸ்தே ஆனோ தோகி ஃபுஜிதா சான் வா ஸ்ட்ரேட்டோ நாகேரோ டு சிஜி ஷிட்டான்டா. ஓசியேட்டு குரே. ஃபுஜிதா சான் வா மயோத்தே இதான்டா.迷っていた。あの試合の前夜、金栄町のバーで藤田さんと飲んでいた時に聞いたんだ。そうだ、俺はこの4年ずっと悩んでいた。お前ほどのピッチャーにこんなことをさせていていいのかって。
何言ってるんですか藤田さん。俺らはこうするしかなかったんです。もう迷ったって仕方ない。たとえ明日品田と対戦することになっても、俺は藤田さんの指示に従うだけです。カーブか。確かにあいつは変化球に弱い。なあお前、本当はストレートで勝負したいんじゃないのか。お前にとって品田は永遠のライバルだろう。そんな勝負を犠牲にしてまで。今さら頭取りはできないんです。無理じゃない、無理じゃない、失敗は許されない。それだけです。まあフェイルやるな、これだよ、無理じゃろ。なんか強いよ、分かってる、なら見てるよ。だがあら、ルンド。その直後、藤田さんは俺に言ったよ。いざ、藤田は出てやつもらう。品田だけは八百長の道具にしたくない。あいつは天才だ。あの才能を汚すくらいなら俺が球界を去りたい。ってな。なんだと。15年前のあの試合。もしお前がホームランを打たなかったとしても。いや、ホームランにありきれなあれめ。アポイルのエポメン、オラガンティ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 テ。だから藤田さんは決断したのさ。人生を黒羽組に捧げる代わりに、自分にとって一番大切なものを守ろうってな。大切なもの。大好きだった野球への思い、それを持ち続けられる人間をだよ。藤田さんにとってお前は八百長にどっぷり使ったワイバーンズの選手の中で唯一その思いを託せる人間だったんだ。だからそのライバルである俺に真剣勝負をさせた。藤田さんは大好きだった野球を捨て去る前にその目で見たかったのさ。汚れのない本物の野球ってやつを。そういうことだ。さあ早くここから出よう。黒羽組の追っ手が来ないとも限らない。黒羽組の追っ手が来ないともかぎらない。あとでゆっくり聞かせてもらう。それでホームランでやっちゃったことシナド。なちゅうるげ。あたろらで。おい、シナド、何やってんだ。え、なんだ。邪魔だよ。こいつらがいちゃう。え？急いで片付けよ。なこといし。グラウンドが汚れる。は、何言ってんだお前。いんなでもら。決着をつけよ。えだぜんら盛りけぱろ。なむらライバルリア。あばらだ。なで。おお、オッケーオッケー。ぽろ、おれ、カラシアおれ、マッチ、ポテクラン、あぶりん、あまりそうらる。サワラーグリアンナウルファストボールトタコロムリアザピングマリユーロンテテプレディクトンドルパイングマスシナダンマヒロニプリバルンテブリングアザイユホームランナチュラルナペリオシナダロホームランの秘密ノーシークレットナンテリオナマウナケイテンテテカトムナニグリアダイティドウテイル5年前よりヘボになってなけりゃなまさかこのピッチングのティンドイブロスライドマイルカザラニューメンにコーチューブリアアディコミニアアトラーティギブルパティクラ
பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் விளாட்றாங்க அதே மாதிரி. அப்படியே டிரான்சிஷன் ஆனிச்சுன்னா சூப்பராக இருக்கும். அந்த பதினஞ்சு வருஷம் மேலே நடந்தது ずっとお前が打ちたがっていたストレートだ。どうした?あの時のホームランはまぐれだったのか?あのホームランはフルークになりきりや。おるんがバールときぽら。おけ、あれど。やっぱりホームランはなりちゃう?தட்டி தான் ஹோம் ரன் ஆகும் போதோ. கொச்சி ஷிட்டா உதனை தெக்கு. ஓமே நானி கங்கைதே யாரு? நீ ஏன் பார்க்க விட்டு வெளியில அதை அடிக்கல? அடுத்தது இதுதரோ. சீங்க 7 கியூமே. இதான் 7th பிட்ச். 15 நிமிஷம் தோணாச்சு. நீ வந்துட்டு இப்போ கடந்த காலத்தை மெமரிஸை வந்துட்டு திரும்ப பண்ணுற. இதை முடிக்கிறதுக்கு நேரம் வந்துருச்சு. அதே மாதிரி நினைக்கிறேன் 7th பிச்சில் தான் இவர் அடித்தார்னு நினைக்கிறேன். ஹோம்ரன் வா என்னடா அது டிராகன் பால் மாதிரி கொண்டு வரீங்க. எக்ஸு என்னடா திட்டீர்னு நல்ல வேலைங்க ஜஸ்ட் வெஸ்ட்டு பட்டன் அமுத்தா விட்டுருந்தா திட்டீர்னு கொண்டு வந்து விட்டாங்க. என்னடா பொசுக்குன்னு கடைசியாக ஹோம்ரன் எப்படி அதான் எப்படிரா இதுக்கே சாக்காரு. எப்படி இந்த கவலை தான் நான் தூக்கி போட போறேன் அப்படின்னு தெரிஞ்சது. அது மட்டும் எனக்கு தெரியாதுன்னு இல்லை, நான் வந்துட்டு அது காத்திருந்தேன் அவ்வளோதான். ரொம்ப நன்றி. இந்த ஒரு கவுக்காக தான் 15 வருஷமா நான் காத்திருந்தேன். ஒரு ஜோக் இல்லை. என்ன நீ சொல்ற?20年前の甲子園、俺はお前のストレート。で三振した。それから4年間、俺はワイバーンズの2軍で毎日お前のストレートを打つことだけを考えて練習し続けた。そして15年前のあの試合、俺はお前のストレートを打った。でもカーブは打てなかった。あの試合で藤田さんがもしストレートのサインを出さなかったら、お前がカーブを投げ続けていたら、正直俺は打てなかっただろう。あの日俺はお前からホームランを打った。自分の力で夢を叶えたと信じていた。でもそれが監督やお前の情けで叶ったものなら、そんなもの嬉しくもなんともない。シナダ、真実を教えてくれてありがとう。15年間待った甲斐があったよ。俺もやっとこれで引退できる。ありがとうな。そうだ。பரவாயில்ல, எங்க ஃப்ரெண்ட்ஸ் ஐட்டம் திரும்பவும். ஓகே, சூப்பரான கதை, நல்லா போயிட்டு இருந்தது. இது முடிஞ்சிருச்சா? பார்ட் ஃபோரு, பார்ட் ஃபோரே முடிஞ்சிருச்சா? அப்போ எண்டிங் கிட்டத்தட்ட நெருங்கிடுச்சுன்னு நினைக்கிறேங்க. எனக்கு தெரிஞ்சு இன்டர் கனெக்ஷன் இருக்கு. ஆனால் அந்த 4th கதை, இந்த சவமுறாவோட கதை எங்க லிங்காவுன்னு தெரில. அக்கியம்மா சவமுறா, ஆ இல்லை இல்லை அதுவும் லிங்காவது இல்லை. மஜிமாவோட, ஓகே ஓகே தானே.
もっと早くこの決断ができていればこんなことにはならなかったのに。何が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 何もう終わりにしましょう。それが私たちにとって一番だ。やらでこな。いるくらいこねて。やらあるか。へい、いわんが。あんた、ディテクティブ、コンファーマーティリアン。あんペーザン、テイラー。キリビキタンテペーザン。அவன் பேர் என்ன டைகர் செஞ்சுமா போச்சுங்க ஓமி அலையன்ஸ் சே ஏ இவன் ஏதாவது செட்டப் பண்ணுறாங்க எனக்கு தெரிஞ்சு இவன் தான் பெரிய வில்லன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ஃபினாலே ஃபினாலே வந்துருச்சு ஓகே கிளைமேக்ஸ் சாப்டர் ஒன் ஃபின் தி லெஜண்ட் ரிட்டர்ன்ஸ் கிரியூ தான் நினைக்கிறேன் கிரியூட என்ட்ரியாக இருக்கும் அர்ஜென்ட்னா அவர் தானே இல்லை மஜிமாவா கமரோச்சோ ஓகே கெரியுதான் நினைக்கிறேன் கெரியுதான் கன்ஃபார்ம் கெரியுதான் ஆ அப்படியே பேக் ஜூம் மட்டும் பண்ணுவாங்க கெரியுவோட முதுகு காட்டுவாங்க அதுதான் லெஜெண்ட் ரெசிடென்ஸ் அதான் லெஜெண்ட்னா அதானே 10 வருஷத்துக்கு முன்னால எப்படி இருந்தா பங்காளி அப்படிங்கிற மாதிரி யாரும் குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கிறான் ஏய் இவன் யாரவன் டைகர் சைஜிமாவை அடிச்சு நொறுக்குனார்ல டைகர் சைஜிமாவா யாரு ஆமா டைகர் சைஜிமா ஒரு பையன் ஒருத்தன் பிரசனர் ஒருத்தன் அவங்க ரெண்டு பேர் தப்பிச்சு வந்திருப்பாங்க கேதர் இன்ஃபர்மேஷனா யாரோ என்னை டெய்ல் பண்ணிட்டு இருக்கிறாங்க பின்தொடர்ந்து வந்துட்டு இருக்காங்க கண்டுபிடிச்சார் நியூ சரினாவா டேய் என்னடா திரும்ப திரும்ப வந்துருக்கு வர்றது வரீங்க ஒரு காலம் வர சுகியாமாவா ஒரேட்டி இல்லை எப்படி சமால தெரிக்க விட்டாச்சு இங்கே ஒரே மிதி பார்த்தீங்களா கிரிவு வந்தப்பவே ஆரம்பிச்சார் ரகலே ஆரம்பிச்சார் இது ஏன் இடம்டா ஏன் கோட்டடா அப்படின்ட்டு அப்பா குச்சி உடஞ்சதுரா எத்தனை தான்டா தூக்கி போட்டு அடிக்கிறது என்னங்கடா சில எடுத்துட்டு வரேன் ஓகேவா என்னையவே பிடிக்கிற எப்படி செமலை இவரோட டெக்னிக்ஸ்லாம் சூப்பராக இருக்கும் ஃபைட்டிங்கு இவரது அக்கியம்மாவோடதெல்லாம் சூப்பராக இருக்கும் ஏன் எடுக்க முடில ஏன்டா எடுக்க முடில ஒரு வேலை ஃபுல்லாக ஆயிடுச்சோ ஃபுல்லாக இருக்குமோ ஆமாங்க பழசு அப்படியே இருக்கு பழசு நாங்கள் இப்போ வாங்கி வச்சேன் அப்படியே இருக்குது சரக்கடிச்சு அட்டாக் 20 ஓகே ஓகே பாட்டில் பீர் பாட்டிலு வேற என்ன
யாருமே இல்ல. எல்லாருமே வெளியில போயிருவாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு. இல்லைனா யாராச்சும் ஓப்பன் பண்ணாமல் இருந்திருப்பாங்க. நியூஸ் ஏரியனா இவர் வந்து எப்பவுமே பார்க்குற இடம். இந்த ரன் பண்ணிட்டு இருந்த ரெண்டு பேருமே செத்து போயிட்டாங்க. சரி நான் போயிட்டு ஸ்டார்டஸ்ட்னா அந்த இது பழைய இடம்ல இந்த ரெண்டு பேர் இருப்பானுங்க டிக்கெட்டு இதானே ஸ்டார்டஸ்ட்டு. கசுக்கி கெரியோ வந்துட்டு கூப்பிட்றான்னு சொல்லிடுற எனக்கு தெரியும். கசுக்கி இல்லைன்னா யூவா யாராவது இருக்கிறாங்கன்னா அவங்ககிட்ட சொல்லு கெரியோக்குன்னு கூப்பிட்றாங்க. ஓனரான மேனேஜர் வந்துட்டு இங்கே இல்லையா? இங்கே பாரு கமரோச்சர் வந்து 9 தூரத்துலேருந்து கமரோச்சுக்கு வந்திருக்கிறேன். எப்படி நீ எப்படி பண்ணுற? இது ரொம்ப வித்தியாசமாக இருக்குண்ணா. இது எக்குசா கொஞ்ச நாளாகவே பக்கத்தில் இல்லை யாரையுமே பார்க்கலையே கொஞ்ச நாளாகவே. எப்போவுமே மேனேஜர் வந்துட்டு அவங்கள சேஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க, ஓட விட்டுட்டே தான் இருப்பார். இங்கே எல்லாருமே போயிட்டாங்களா திடீர்னு? அப்போ டூ சோட்லே யாருமே பின்னால் துரத்தி வந்துட்டு ஏதாச்சும் பிரச்சனையா? இல்லை ரொம்ப உன்னோட நேரத்துக்கு செல் பண்ணுறது நன்றி. பரவாயில்ல ஓகே ஓகே. அவன் அந்த பின்னால் திறந்து வந்துட்டுருக்கிறான்ல இந்த பப்ளிக் பார்க்கு தான் வந்துட்டு ஃப்ரீயான இடமா. அது என்ன சண்டை போடுறதுக்கு அந்த மாதிரி யாரா நீங்க வந்துகிட்டே இருக்கீங்க? எனக்கு எரிச்சல் ஆகுற எக்ஸாவே இல்லைன்னு சொன்னீங்க. இருக்கா என்னையவே போட்டு அடிச்சுக்கிட்டு என்னெல்லாம் அடிக்கிற கை வைக்கலாம்டா மேலே. நான் தான் ரிட்டையர்டு ஃபோர்த் சேர்மன். தெரியுமா தெரியாதா உனக்கு? ஓகேவா? நாட்டி ஊருக்குள்ளார வந்தவுடனே ரகலை பண்ணிட்டு இருக்கிறாருல. ரகலை பண்ணுறோம் ரவுஸுனா ரவுஸ் அப்படி ஒரு ரவுஸு. தர்றா யோ எந்திரிக்க மாட்டானே. இங்கே வா அதை கொடுப்பான். அதை எடுக்க முடியாது. ஸ்டெமினா ராயில் கிடச்சிருக்கு. சரி தூக்கி போனுமே. என்ன பண்ணுறது? ஸ்டாமினா ராயல் கிடச்சிருக்கா? டப்னஸ் லெஃப்டில் ஹெஸ்ட் ஹெல்த் பூஸ்ட்டு. வெஜிடேரியன் பாயா கார்னி எப்படி பண்ணிட்டுருக்கானு பாருங்களேன். வெஜிடேரியன்னா பாயினா கார்னிவரஸ் கேளம். அதாவது நான்வெஜ் சாப்பிட்ற பையன் சி வெஜிடேரியன் சாப்பிட்ற பையன் நான்வெஜ் சாப்பிட்ற பொண்ணு அப்படிங்கிறதுக்கு இப்படி பேசியிருக்கிறானுங்க. என்னடா காமெடி பண்ணிட்டுருங்க அந்த கேம் டெவலப்பர்ஸ் சீரியஸ்லி. நான் உனக்காக மலையவே தூக்கிட்டு வருவேன். ஐயோ எங்க காதல் ஜோடியா?
கமுரு சுகையில் வந்துட்டு ஓப்பனில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ எங்கடா இப்போ ஏய் நவுட்றா, டேய் நவுட்றா, எப்படிங்க போகிறது, இங்கே தான் காட்டுது. ஓகே இப்படி தான் போகும். இது ஆக்சுவலாக பழைய இடம் இதெல்லாம். இது கிரியெல்லாம் இங்கே சண்டை போட்டார். எக்குசா கிவாமையில் கிருவியோட இன்ட்ரோவும் இங்கே தான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். எக்குசாலையும் எக்குசா ஜீரோலையும் இங்கே ஃபாலோ பண்ணிட்டு வர உன்னோட முகத்தை காட்டு. யாரி ஓ கிசுக்கி திஷ்டகா சசுகா திஸ் கிரியு கஸ்மா. கிரியு கஸ்மா தானே? ஓமாய் வா. நீ யாரு? நீ ஏன் என்னை பின்தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கிறேன்? ある人からあなたが東京に現れると聞いて待っていました。何？福岡でのご活躍も聞いています。たった一人で青山会長代行の計画を阻止したとか、堂島の竜は健在といったところですか。その口ぶりじゃ森永の手下ってとこだな。手下というよりは協力者という方がいいかもしれませんね。自分と彼は杯を交わすような間柄じゃありませんので。つまりお前は東条会の人間ではないと。ええ、同じ目的のために集まった同志といったところです。キリュウさん、一つ確認させてください。なんだ？なぜ東京に来たということは、この一件あなたも関わる覚悟ができた。何が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 何マジマオラザーブダーのトングリーズ、イルトゥバルディクピリプシーレーナー、計画を修正しなければならないところでしたから。アプナガイロチプチャー、プランをチェンジパネルだけ。マジマはお前たちが、ヤラマジマコナデ。ニダーマジマコナダ。テチ。カリニソーダタトシタラ。ニアナポンウェア。ヤネアナアマンソナ。お前を倒し、クロマクノイバショウハカセルダケダ。アティチムンチェベトロンブリングレ。あなたの決意が口だけではないということ、その拳で証明してみせてください。ペメンティサンドーマー、パトラー。アラバメアマルカルマー、マリア、アラダ。ペレ、アンタテスピン、リクトティオ、マテロー、サイロー、カーリマルクラード、マテロー。Only children the dragon of the Idiponoanga。ラ、dragon ナイナン、パトラー、オラ、dragon ナイナカーナイレ。ஓகே வா, டிராகன் பாத்தியில இதான் டிராகனு. எந்திரி எந்திரி, போச்சுங்க போச்சுங்க, அடிக்கிறாங்க அடிக்கிறாங்க. யாரா நீ, யாரா நீ, இவன் எப்படி அடிக்கிறான் இருங்க, எபிலிட்டிஸ்ல பார்ப்போம். அந்த ரிவர்சல் ஸ்கில் வாங்கினான்னு தெரியலையே. எதையும் பண்ண முடியாது. இந்த ரிவர்சல் இருக்கானே தெரியலையே. எபிலிட்டிஸ் பிளாக் ரிவர்சல் சென்ஸ் ஆஃப் ரிவர்சல் ரிவர்சல்னு ஒன்று இருக்கும். டெக்னிக்ஸ் ரைசிங் கார்டு ரீகார்ட் ட்ராப் கிக் ஆக்சுவலாக அடுத்தது வரும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ரிவர்சல் செம்ம இது. Thank you.
தட்டி அடி போட்டு குழந்திரு. ஒரு இவர் ஐயோ போச்சுங்க, மிஸ் ஆயிடுச்சு. சே பரவாயில்ல, இங்கே வா. ட்ராகன்னா ட்ராகன்னா நான் காட்டுறேன். பூச்சுங்க என்னடா இப்படி அடிக்கிற? இருங்க இவனை சண்டை போட்டு அடிப்போம். ஒரு ரெடி, ஒரு கிக் விட்டதுல வாங்கிட்டான். ஆர்டிஎம் யார்? டைகர் சேஜிமா தான் சொல்கிறார் இவர். என் ஃப்ரெண்டு அனுஷ்டோ. யார்? டைகர் சேஜிமா. சைஜிமா, சைஜிமா அணிக்கி. சைஜிமா அணிக்கினா அண்ணன் அப்படிங்கிற மாதிரி. எப்படி உனக்கு சைஜிமா தெரியும்? இவங்களாம் போன பகுதியில் போன கேமில் வந்துட்டு சைஜிமாவும் கேள்விலாம் தெரிஞ்சுக்கோங்க. シチキババ。ババシゲキと言います。挨拶はいい。インディ、インタラクションラー、ウィトレー、パイントゥワ。わかりました。あ、ラディオンキラソルレン。あ、エナナラ。あなたが巻き込まれている事件の裏、森永がやろうとしている計画、そのすべてについて、これからお話しします。ボランダソルソル、カンディバソル。お時間いただきます。お前がやらんでしょな、パテラ。いいだろ。エラメソル。その前に、場所を移してもいいでしょうか。நம்ம இதை வேற எங்கேயாச்சும் எப்போ வச்சுக்கலாமா? பிரைவேட்டா திரும்ப ஓடி போயிடலாம் மட்டும் நினைக்கவே நினைக்காது. நான் கண்டிப்பாக பண்ண மாட்டேன். நான் சைஜிமாக்கு வந்துட்டு கடமைப்பட்டிருக்கேன். நான் ஓடி போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிக்கிறார். その辺も含めお話しします。今はひとまず場所を変えましょう。あんまペースだったら俺やらったかんとぶりこん。俺の身が危なくなります。ああ、俺らとかかんとぶりちゃいな。俺らもプリプラチナやらぶりやらげ。すぐ近くにある。セリナの俺らとそらやん。がぼら。店なら顔が聞く。そこでなら人に聞く。もうあんたんごる。プライビシーもやるかもやる。それじゃあ、そこに行きましょう。マリンコットボルマー。え、わらない。மண்டையில் பிறந்தன்ல எப்படி இருந்தது? போகடாடி, சாப்பிட்டு போயிடலாமா? இங்கே ஏதாச்சும் இது இருக்கும் சாப்பாடு. இந்த கேன் ஃபுட்ஸ்லாம் இருக்கும் நிறையா. ありがとうございます。ロームレア。あらせロームレアなんだね。どこらなんだこのへん、マングへん。いらっしゃいませ。சரி, எனக்கு தெரிஞ்சு இவருக்கு வேணாம். இவருக்கு இவருக்கெல்லாம் ஈஸி தான். டைகர் சேஜிமாக்கு தான் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். டைகர் சேஜிமாக்கும் யாரோ ஒரு பேர் என்ன, சின்னடா சின்னாகடாவுக்கும் அந்த பொட்டி. ஒன்று டைகர் சேஜிமாக்கு, இன்னொன்று சின்னடா. ஏன்னா அக்கி அம்மாவும் செம்ம, இது செம்மாள். ஐ நவுரி,
கிரியுவும் செம்ம இது, பட்டன்ஸ்லாம் காம்போலாம் சூப்பராக இருக்கும் கிரியுக்கும் ஆக்கியமாக்கும். ஸோ கஷ்டமாக இருக்காது. ஆ கண்டிப்பாக உள்ளே போனா, யாருமே இருக்க மாட்டாங்களா அப்புறண்ணா? இப்போ இந்த மாதிரி கேட்குது அப்படின்னா உள்ளே ஏதாச்சும் சண்டை நடக்குமோ? ஏ உள்ள இருக்கா அவ? இப்போ இவன் எங்க பெருண டேட்டேஷன். ஆமாம், மாமா ちょっと内密な話がしたいんだが、場所を貸してもらえないか。そんな水臭いこと言わないで。せっかく久しぶりに来てくれたんですもの。今日は貸し切りってことにしておくわ。すまない。何か飲む？いや、大丈夫だ。そう？じゃあ私は奥にいるから、何かあったら呼んでね。ああ。それじゃあ、お前の話を聞かせてもらおうか。はい。それじゃあまず、モニラが俺、ベリーププランランダーアラミキラン。今さら説明するまでもないことかもしれませんが、現在、東上会と大見連合は、大見連合と東上ビームブレイクパンラダンダーポーレは、から聞いた。五分の杯を交わしていた大見連合の七代目が、病気で余命いくばくもないと。あ、俺にペルのピースアグリメントないや。七代目が亡くなってしまえば、東西で。サマジチャルマンズでセトリアルな、わあ、なんてて。それで、まあ、ギャランティアルマン。焦って、福岡、札幌、名古屋の極道組織を味方につけようと、幹部陣が各地へ飛ぶことになりました。名古屋には、若頭補佐の安住、札幌には真島さん、そして、福岡には、堂島会長が。そして大吾は福岡で行方不明となった。会長代行となった青山、それに森永の裏切りによってな。そうです。当初の計画では堂島会長は山笠組のまだらめと共に殺されるはずでした。しかし計画は失敗。堂島会長とまだらめを取り逃した青山さんは勝手に計画を変更しようとしたんです。計画の変更。ええ、青山さんは堂島会長がいない隙に東上会を乗っ取ろうとしたんですよ。しかし青山さん、それに森永の本当の使命は東上会を奪うことではなかった。むしろその逆、東上会を。東上会はビッグだ。いつら東上会にあいだ。まさかその相手。あ、やはりやはりやはりマンガポラ。そう。大見連さ、大見連合です。青山、森永は、青山は最初から森永を買収された人間だったんです。大見はどういつ笑ってるからなんだ。彼らの目的は二つ。二つ先ほどだま。堂島会長に真島さん、東京のリーダーシップンってコラボのあだチャーマンな。堂島も真島ビオン。一つは俺か。あっぴんのラジオで、なあなあなあま。西島さん、いぶるキルビオコラで。今組織から離れてる人間を監視し。東京に連れ戻す。シャイジマ、アプロモグレイワンテッド上に連れ戻す。今日、ワンテッドカプロマ。東京に集めて殺すためです。どうしてそんな回りくどいこと。殺す必要があるなら、わざわざ東京に集める必要などない。東京か、東京コンティアンコロナ。東京じゃなきゃダメなんですよ。大見連合にとって東上会は二人の伝説の国道とイコールなんです。堂島の竜と呼ばれた桐生一馬。それに18人の人間は、Dragon of Dojima 1 Slayer of 18だ。パネットペタコンのもの。その2人の人間は、東京のドゥーペリエ・レジェンリアンチ。手に入れられるダイモンなんです。で、レンテペタアッチャー、東京のディーシェイ・ウトルナーリー。俺たち2人を東京で殺すことで、東京会を明治すともに手に入れられる。レンテペタコンのディー、東京のモデルアビアンに来るんだ。エルティクランに来るんだ。海の狙いは、カムロ町の島だけじゃありません。あ、だって、無理のモデルだ。あ、だって、イズポンタだ。リッポンタだ。無機質のままでね。そのためには全面戦争を避け、最も効率のいい方法で手に入れる。
あなたたちはそのためのキーマンだということです。ということは冴島もすでに東京に向かっているということなのか。おそらくは。刑務所から連れ出すところまでは私もご一緒できたんですが。冴島とお前の関係は。ずいぶん奴のことを知ったような口ぶりだが。ええ、一緒に脱獄しました。もちろん私はそうするように仕向けた側の人間なんですが。そういうことか。私は青山、森永と同じ立場、近江の指示に従って動いている人間です。私の役目は冴島さんを脱獄させ真島さんの死を追うように仕向けることでした。結果冴島さんは脱獄、計画通りにことは運んでいたんですが、途中いろいろあって俺は冴島に心を動かされたってところか。その通りです。俺は冴島さんに惚れてしまった。だから今こうしてあなたに全てを打ち明けているということです。それでこの事件の黒幕は誰なんだ。近江連合といっても若頭の渡瀬はそんなことを知ってるような態度には見えなかったが。ああ、渡瀬家あるんですよ。近江はアレンソラシャーマンだな。事情も説明する必要があるでしょう。跡目争いのことか。そこまで知っていましたか。そうです。七代目の既得が伝えられてからというもの、近江連合内では3つの二次団体による跡目争いが激化していたんです。大阪北を拠点に組内最大の武闘派集団を組織する若頭渡瀬組組長渡瀬勝、兵庫に地盤を持ち七代目の信頼も厚かった若頭補佐高千組組長高千尋氏、そして大阪の南で参拝処理などで巨万の富を築き上げた本家本部長大阪工業の会長勝谷直樹。あっぱやらあるめんててあそっぷらんのほら若頭の渡瀬勝です。オッケー、渡瀬だわらぽらだそっぷらんやサクセサルマリ。渡瀬はこんな狡猾な絵を描く。渡瀬を見てたんだまらかいぐるんだわるくばらたまりあるり男も確か名古屋で死んだ。赤城って名古屋で知ってるわけ。アポンテトウォリオラアプションになるかな、ウォリオラアルダクロク、クロクヤウンベナ、今回一連のアマンダマンダマンダテアヨメアビヨン、エネヨン、モニラギヨン、ハヤパンマン、アディアルダン。கமுரோச்சோ ஹில்ஸ் ஏ கட்டிட்டானுங்க போறீங்க. மஜிமா கட்டிட்டாரு. ஓ அப்படியே ஸ்விட்ச் ஆகுது. நைஸ் 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 நைஸ். யா சீரி சார். தம்மடிக்கிறியா? ஏ இவன் தாங்க கொண்டா. டே இவங்கிட்ட பழகாதரா. அவன் மண்டை பாருங்க, அவன் மண்டை மாதிரி ஏறிக்கிறது. வாய் அப்படியே தான் இருக்கு. கோட்டம் பேச போட்டு 悪い悪い、ちょっと組織内でごたごたがあってね。まあいわゆるうちわもめってやつだ。府警内部でか。まあ長いこと事件追いかけてると途中で青臭いこと言って抜けたがるやつが一人や二人必ず出てくる。その後始末さ。夢がどうだのこうだの、いい大人だっていうのにバカバカしい。俺が逃げ出したらどないするつもりやったんや。まあそん時はそん時、警視庁に頭下げてローラー作戦でもかけりゃ済む話さ。分かっとらんようやな、この町の深さに。一度地下に潜ったら最後、警察がいくら探しても見つけられん場所もあるんやで。神室町地下街逃げ水道、それにこの下にある西の河原のことだろう。お前の逃げそうな場所ぐらい分かってる。あんまりなめるな、警察を。で、俺は何したらいいんや。警察の代わりに
森永を探してもらう。森永を？ああ、福岡での事件後、森永が東京に帰ってきたところまでは府警の方でも足取りをつかんでる。だがその後の消息がわからない。東上会本部には戻ってへんのか？ええ、一応会長代行だった青山に手をかけたんだ。今の森永が東上会に戻れるはずもない。そしたら森永はどこに？だからそれを探すのがお前の役目だ。奴がこの町に潜伏しているのは間違いない。だが東上会からも命を狙われる男が潜伏する先といえば地下っちゅうことか。ああ、おそらく森永は地下に潜伏し、事件の黒幕に接触する機会を伺ってるはずだ。今警察の人間が地下に潜れば、森永が警戒して再びどっかへ姿を隠す可能性もある。だからお前に探ってほしいんだ。எக்ஸோ எக்ஸோ என்னடா அது? ஏய் இவன் ஐயோ அம்பேர்னா பேர் மறந்துச்சே. ஐயோமாவை கொன்னானே அம்பேர் என்ன ஞாபகம்? ஐயோமாவா யார்? முனிராகான்னு நினைக்கிறேன். ஐயா சிரியாய்க்கு உன்னோட ஃப்ரெண்டா? குருமை நொத்தி தவத்துக்கு அவன் வந்துட்டு ஓமி இளையன்ஸோட எக்ஸிக்யூட்டிவா? 大宮と大宮はいかがあら。それにしては肩着みたいな身なりしとったな。勝谷直樹40。直樹勝つやん。元役者で。え、その後で、一応ファーマーアクター。あ、まあまあ、マランでエンターテインメントカンペニーを出て、大阪タレントやん。いて、あれんだ、今のこんなね。大阪ハルカワラという顔も持ってる。プレゼント。そういうことね。紳士的。世間的には青年実業家として、名は知れているがな、今近江連合で最も八代目の座に近いと言われる男だよ。勝也か。どっかで聞いたことあるような名前やな。知ってるのか？いや、せやけどなんで近江の男がカムロ町に？さあな、やつは表の顔がある分自由に各地動くことができる。表の家業の用事なら何の問題もないんだが、一応調べておく必要がありそうだな。どうする？俺は森永と勝也、どっちを追えばええんや。勝也のことは俺が調べる。お前は予定通り。もう勝也にあぱってくれ。森永を持ってにいっぱいある。あのプランバリー。明日またこちらから連絡する。なあれかんとおりもパーカーに立ちるけん。あとわりきょん。ஒரு இடம் நான் போய் பார்க்க வேண்டியது இருக்கு. ஒரு கேட்டிருக்கியா மேன்ஹோல் மனித பூந்து? மனித பூந்து அந்த இல்லை, அது ட்ரைனேஜ் இருக்குல்ல அந்த இடம். ஒரு கேட்டிருக்கோம்னா முடிச்சுக்கலாமா? ஒன்றரை மணி நேரம் ஆயிடுச்சு. சேவ் பாயிண்ட், சேவ் பாயிண்ட். ஓகே, போகிற வழியில் இருக்கு. குரல் இருக்குல்ல. ஓகே, போகிற வழியில் இல்லை, அந்த சைட்டில் இருக்குது. ஸோ நம்மளே போவோம். ஆச்சு குறுக்க கிறுக்க வருவான் பைத்தியக்காரன். தூக்கி போட்டு மிதி மிதி மிதிச்சு போட்டு அப்படியே சேவ் பண்ணிட்டு முடிச்சுக்கலாம். இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, ஆறாம் பாருங்க, கொடுக்க வைத்தியம். அப்படியே தொடர்ந்து பின்னால் ஓடி வந்துக்கிட்டே இருக்கான் பாருங்களேன் வைத்தியகாரா. ஏண்டா டேய் டேய், நீ யார்ரா? நீ டேய்
சரி சண்டை சண்டை போட்டு வேண்டியதான். இதான் சைஜிமாவா ஏதோ கதைன்னு நினைக்கிறேங்க. ஆஹா டேய் என்னடா இப்பயே அடிச்சு விட்ட. ஏதாச்சும் மருந்து பிடிச்சிட்டு வந்து அடிக்கிறேன். சரி இல்லை எதுவுமே வா. நாடி நீ இப்படி அடிக்கிறல்ல இவருக்கு லைஃப்க்கு தகுந்த மாதிரி நல்லா இதுவாக தான் வச்சிருக்கானு. அது என்ன ஆப்போனட்டு போட்ட புரட்டுறான் நாட்டி ரைரா. இத எடுத்துட்டு வரேன். சைக்கிள் தான் எனக்கு தெரிஞ்சு. ஆ சரி போக முடியல. ஏய் இப்படி அடிக்கிற ஏய் 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 என்னடா கொண்டு போடுவான் போலீங்க. என்னடா ரோட் பாஸ்லாம் இப்படி கிளாக் இதுவாக இருக்கீங்க. தூக்கி போட்டான். நம்மளே என்னமா அடிக்கிறான், யார் இப்படி அடிக்கிறானே. கொஞ்சமாச்சு கேப் விடுற பண்ணி பயில எரும மாடு. இங்க பாருங்களேன் இவனை இப்ப அடிக்க விடவே மாட்டான். ஐயோ மூவ் ஸ்பேமிங் தான் பண்ணுங்க. இங்க பாருங்க போச்சு நினைச்சான்.
டேய் நீ யாரா குறுக்கால வருது யாரா குறுக்கன ஓடி இருக்கா என்ன இப்படி அடிக்கிறான் எப்பாடா எப்படி முடிச்சாச்சுங்க இந்த நாயவே அடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு கதையா என்னன்னு தெரியல இங்கே பாருங்க கைச்சி சைச்சியமாகவே பெருசாக இருப்பார் இவன் அதை விட எரும மாடு மாதிரி இருக்கான் டானர் மேக்ஸிமம் வைத்தியகாரன் போட்டு அடி அடி அடிச்சு விட்டாங்க சேவ் பண்ணிட்டு அப்படியே முடிச்சுக்கலாம் அடுத்த வாட்டி தொடங்கும் அடுத்த வாட்டி சந்திப்போம் அடுத்தது அப்படியே அக்கியம்மாவோட இன்ட்ரோ ஷினாரா இங்கே வந்துடுவார்னு நினைக்கிறேன் எல்லாருமே டோக்கியோவுக்கு அவர் கூட்டு வந்துடுவார் அக்கியம்மாவும் வந்துடுவார் ஓகே அடுத்த வாட்டி பார்க்கலாம் மெட்டல் கியர் சாலிட்ல டா பை பை